வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 14 12 அன்று சத் சித் அனந்தம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். சத் சித் அனந்தம். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத் ப்ளஸ் சித் ப்ளஸ் அனந்தம், சச்சிதானந்தம். இந்த மூன்று வார்த்தைகளையும் சத் சித் அனந்தம் அப்படின்னு சேர்த்து நாம் பொருள் கொள்ளும் பொழுது சச்சிதானந்தம் இல்லை சச்சிதானந்தம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. சச்சிதானந்தம் என்ற பொருளுக்கு அகராதியில் பார்த்தால் உண்மை என்ற ஒரு பொருள், உண்மை அதாவது நிலைத்த பொருள், மெய்ப்பொருள் என்று கூறப்படுகிறது. அந்த சச்சித் அனந்தம் என்பதை பிரித்து சத் ப்ளஸ் சித் ப்ளத் அனந்தம் என்று பொருள் புரிந்து கொள்வோம். சத் என்பது உண்மை, சித் என்பது அறிவு, அனந்தம் என்பது உள்ளிருந்து உணரும் ஆனந்தம் எனும் இந்த மூன்றும், உண்மை அறிவு ஆனந்தம் எனும் இந்த மூன்றும் மெய்ப்பொருளுக்குரிய முக்குணங்களாக முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பரம்பொருளுக்கான அதாவது இறைநிலைக்கான ஒரு முக்குணங்களாக கூறுகிறார்கள் உண்மை அறிவு அனந்தம். ரமண மகரிஷி சொல்கிறாங்க, எத்தனமற்ற எப்பொழுதும் அறிந்து உணர்கிற சாந்தி பூர்வமான மனநிலை. இப்போ உண்மை அறிவு ஆனந்தம் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா. உண்மை என்பது எப்பொழுதும் நிலைத்து இருக்கிறது என்று பொருள், நிலையான ஒன்று. அப்போது இறைநிலை எப்பொழுதும் நிலையானது, எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்று. அறிவு என்பது உயிரினங்களில் அது அறிவாக செயல்படுகிற விதம், அறிவாக இறைநிலை அறிவாக இயங்குகிறது, அறிவே தெய்வம். உண்மை என்பது எப்பொழுதும் இருப்பது, அதே இறைநிலை அறிவாக இயங்குகிறது, அது ஆனந்தமான உணர்வை
தருகிறது என்ற இந்த பொருட்களின் கூட்டுதான் சச்சிதானந்தம். அப்போ இந்த உண்மை அறிவு இரண்டையும் உணர்ந்து கொள்ளும் நிலை, இறைநிலை உணர்ந்து கொள்ளும் நிலைதான் சச்சிதானந்தம், சச்சிதானந்த பெருவெளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது அந்த இறைநிலையை உணர்ந்து அதை அறிவால் அறிந்து அதுவாகவே மாறி நிற்கின்ற அனந்தமான ஒரு நிலைதான் சச்சிதானந்த பெருவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம மகிழ்ச்சி சொன்ன அந்த எத்தனமற்ற எப்பொழுதும் அறிந்து உணர்கிற சாந்திபூர்வமான மனநிலை தான் சச்சிதானந்த மனநிலை. அது ஒரு முயற்சி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம எப்பொழுதும் அறிந்து இறைநிலையாகவே நாம் மாறும் பொழுது, இறைநிலையிலேயே நாம் இரண்டர கலக்கும் பொழுது ஒரு அங்கே முயற்சி தேவைப்படாது. நாம் வந்து ஒரு மனிதனாக இருக்கிறோம், நானாக இருக்கிறேன், இப்போ இறைநிலை எங்கே இருக்குது, இறைநிலையாக மாறணும் அப்படி என்ற அந்த முயற்சியோ எண்ணங்களோ இல்லாமல் அதை நானாகவே இறைநிலை எனக்குள்ளே இருக்கிறது என்பதை இறைநிலையாகவே என்னை உணர்ந்து சாந்திபூர்வ அமைதியான அனந்தமான மனநிலையில் இருப்பதுதான் சச்சிதானந்தம் என்று ரமண மகர்ஷி கூறுகிறார்கள். இவ்வளவு விளக்கங்களை மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் மகர்ஷி இன்றைய கவிதையை திருவாதிரை நன்னாளில் இதை கொடுத்திருக்கிறார்கள். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல. நமக்குள்ள கண் இருக்குது, அந்த கண்ணும் அந்த கண்ணிலிருந்து வருகின்ற ஒளியும் அந்த காட்சியை காண்கின்ற நான் என்கிறவனும் மூன்றும் ஒன்றுதான். அப்போ அதுக்குள்ள அந்த இறைநிலை தான் காண்பவனாக இருக்கிறது, என்னுள் கண்ணாக ஒரு புலனாக இருக்கிறது, அந்த புலன் உணர்வாக ஒளியாகவும் இருக்கிறது. அப்போ அந்த இறைநிலை தான் இருப்பாகவும் இருக்கிறது, இயக்கமாகவும் இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்கின்ற உணர்வாகவும் இருக்கிறது. அதுதான் இருப்பு என்பது சத், சித் என்பது இயக்கம், உணர்ந்து கொள்வதில் என்பது அனந்தம். அதேபோல் எண்ணம், இயற்கை, ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். எண்ணம் எண்ணத்தை கொண்டு இயற்கையின் உச்சத்தை உணரும் பொழுது இறைநிலை என்கிற உணர்வை நாம் பெறுவோம் என்பதுதான் மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல, எண்ணம், இயற்கை, ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும் என்கிறார்கள். இப்போ இந்த சச்சித் அனந்தம் இருப்பு நிலை, இயக்க நிலை, இறைநிலையை உணர்ந்த சாந்தி நிலை, அனந்தம், இது மூன்றுமே இறைநிலையை பொறுத்துதான். அதுதான் முதலிய நான் சொன்ன அகராதியில் சச்சிதானந்தம் என்றால் உண்மை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மெய்ப்பொருள் உண்மை என்பது நிலையானது. இப்போ நிலையானது என்பது எது என்றால் பரம்பொருள் என்கிற அந்த இறைநிலை மட்டும்தான். மற்ற அனைத்திற்குமே தோற்றமும் முடிவும் உள்ளது. ஆக மெய்ப்பொருள் என்பது நிலையானது. அதனை குறிக்கும் சொல்தான் சத் சித் அனந்தம். சத் என்பது உண்மை, சித் என்பது அறிவு, அனந்தம் என்பது உள்ளிருந்து எழுகின்ற அமைதியான ஆனந்த நிலை. ஆக இருப்பு, இயக்கம், உணர்வு அனைத்துமே இறைநிலையின் முக்குணங்கள் என்று முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனைத்தான் மகரிஷி அவர்கள் கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல், எண்ணம், இயற்கை, ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும் என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வல்லமுடன். இன்றைய பாடலை நமக்கு பாடிக் கொடுத்த பிரம்மஞானி உத்திரா அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இந்த ஒளிப்பதிவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இதை கேட்டு பாராட்டுகளையும் ஒத்துழைப்பையும் தந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.